அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கந்தன். சென்னையில் இருந்து கடந்த நவம்பர் மாதம் ஸ்ரீ கிருஷ்ணா ஆடியோஸ் இடம் வந்து ஆம்ப்ளிஃபையர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆம்ப்ளிஃபையர் கம் ஸ்பீக்கர் பேக்கேஜ் ஃபுல்லாகவே ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவர் நிறையா வீடியோஸ் நிறைய பேர் போடுறாங்க, பட் அவர் வீடியோஸ் வந்து ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட நிறைய டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குது. எது எப்படி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எல்லாமே எல்லா ஐடியாவும் அவர்கிட்ட இருக்குது. அதனால் வந்து அவர்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஆர்டர் பண்ணி அவர் வந்து நான் வந்து ஜனவரியில் ஐ திங்க் டிசம்பர் லாஸ்ட்லேயே கனெக்ட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டால் ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு வீட்டில். ஸோ எல்லா ஸ்பீக்கர்ஸும் ப்ராப்பராக பொசிஷன் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு நம்ம ஆம்ப்ளிஃபையர் வந்து ஃபுல்லாக செட்டப் பண்ணியாச்சு. பண்ணி பார்க்கும்போது எஃபெக்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன், ப்ரொஃபஷனல் ஆடியோஸ் நான் டெமோஸும் போயிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து டெனானு மெரான்ஸு அந்த மாதிரி நிறைய டெமோஸும் டெமோ வீடியோஸும் போயிருக்கேன். டெமோ வீடியோஸ் போய் பார்த்துருக்கேன், நிறைய இடத்துல வந்து போய் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க, அந்த இடத்துலையும் போய் செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் வந்து இந்த பக்கமும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஆம்ப்ளிஃபையர் வந்து இங்கே இருக்குது. இங்கே ஸோ இப்போது நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம ப்ளே பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா LM3886 ஐசி யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம் தான், பட்டு அந்த ஐசி யூஸ் பண்ணதால் நம்மளோட ஆம்ப்ளிஃபையரோட குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டெமோ நிறையா பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி. எல்லா டெமோ பார்த்ததை கிட்டத்தட்ட, ஏன்னா இப்போ டெமோ நான் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆம்ப்ளிஃபையர் வந்து ஒரு 70-80,000 ஆம்ப்ளிஃபையர் வரும். அப்புறம் வந்து அவங்க போட்டிருக்கிற ஸ்பீக்கர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் ஸ்பீக்கர் போட்டிருப்பாங்க. பட் நாம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம ஸ்ரீ கிருஷ்ணா ஆடியோஸ்ட பண்ண லெஃப்ட் ரைட்டு சென்ட்ரல் ஸ்பீக்கர்ஸ் கீழ் சப் இருக்குது, எல்லா கான்ஃபிகரேஷன் ப்ளஸ் நம்மளோட ஆம்ப்ளிஃபையர் அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ் செஞ்சுக்கு போகல, அதோட கம்மியாக தான். பட் ஓரளவுக்கு கொஞ்சம் காசு அதிகம்தான், இருந்தாலும் போட்ட காசுக்கு 100% ஒர்த்து. நான் கேட்ட டெமோவோட கிட்டத்தட்ட 98-99% வந்து க்ளோஸர் டு தட். அது மட்டும் இல்லாமல் LM3886ஓட ஐசி வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு கிளாஸ் ஐசி, வேர்ல்டு கிளாஸ் ஹை ரெசல்யூஷன் ஆடியோஸோட ப்ரிஃபர் பண்ணுற ஐசி. அதோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு படம் பார்த்தா உங்களுக்கு தெரியாது, இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸ். ஆக்சுவலாக எல்லாமே வந்து ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸ் ப்ளஸ் ட்விட்டர் எல்லாமே வந்து ஜிப்போட பிராண்டு போட்டிருக்காரு. ஜிப்போட பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அது புல்லட் ட்விட்டர்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக, பட் இது ஜிப்போட ட்விட்டர் தான். ஜிப்போட ட்விட்டர் வந்து போட்டு எல்லாத்துலேயுமே கிராஸ் ஓவர் இருக்குது, எல்லாத்துலேயுமே கிராஸ் ஓவர் போட்டிருக்காங்க, லெஃப்ட் ரைட்டு சென்டர் சரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டு பண்ணதால் நமக்கு கிட்டத்தட்ட வந்து ப்ரொஃபஷனல் ஆடியோவோட குவாலிட்டிக்கு ஈக்குவலாக வந்துருச்சு, கிட்டத்தட்ட 98-99% வந்து வந்துருச்சு. ஓகேங்களா, இதுக்கு மேலே போகணும் அப்படின்னா நம்ம வந்து டவர் ஸ்பீக்கர் செட்டப் பண்ணிவிட்டு போகணும். பட் டவர் ஸ்பீக்கரில் நமக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 150 வாட்ஸ் அந்த மாதிரி அதுக்கு மாதிரி போகணும். பட் ஒரு வீட்டுக்கு என்னோட ரூம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 14x11, இதுக்கு வந்து இது மோர் தென் எனஃப். ஓகேங்களா, நான் ஜஸ்ட் சில டெமோ வீடியோஸில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். தவறாமல் கிருஷ்ணா ஆடியோஸும் சப்போர்ட் பண்ணுங்கள். கிருஷ்ணா ஆடியோ வந்து ரொம்ப நல்லா ஆம்ப்ளிஃபை பண்ணி தராங்க, ரொம்ப நல்லா ஸ்பீக்கர் பண்ணி தராங்க, நிறையா இன்ஃபர்மேஷன் அவங்க சொல்கிறாங்க, நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வாங்க டெமோக்குள்ள போகலாம்.